ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டெம்பிள் விலாக் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் பெங்களூரில் இருக்கிற ஸ்ரீ வாராகி அம்மன் கோவில் தான். இந்த கோவிலுக்கு நான் ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு வழியாக அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கோவில் ஃபஸ்ட் கிராஸ் எம்டி பிளாக் மல்லேஸ்வரத்தில் தாங்க இருக்குது. இந்த கோவில் பெங்களூரில் இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. இந்த கோவில் ரொம்பவே பழமையான கோவில். ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவிலாக தான் இது ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வந்திருக்கு. ஆனால் 6 மாதம் முன்னாடி தான் வாராகி அம்மனை பிரதிஷ்ட பண்ணி அன்னிலேருந்து ஸ்ரீ வாராகி தேவி டெம்பிள்னு அழைக்கப்படுது. இந்த கோவிலோட கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலோட டைமிங்ஸ் மண்டே டு சண்டே காத்தால 7 மத்தியானம் 12 மணி, சாயங்காலம் 5 ராத்திரி 10 மணி. நீங்கள் பார்க்குறது கோயிலோட என்ட்ரன்ஸ். கோயிலுக்குள்ளே போகும்போதே எனக்கு ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது. இந்த கோயிலுக்கு வர நம்ம பஸ்லேயும் வரலாம், இல்லை மெட்ரோலையும் வரலாம். நான் வந்து பஸ்ஸில் தான் வந்தேன். பஸ்ஸில் மல்லேஸ்வரம் சர்க்கிளில் இறங்கிட்டு கேசி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் வழியாக நேராக வந்து லெஃப்ட் கட் எடுத்தோம் அப்படின்னாலே நேராக வந்துடும் இந்த வாராகி அம்மன் கோவில். மெட்ரோவில் வரவங்க ஸ்ரீராமபுரா மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி வந்தோன்னா இந்த கோவில் ரொம்பவே பக்கத்தில். முந்தின நாள் தேய்பிறை பஞ்சமிங்கிறதுனால வாராகிக்கே உகந்த தேங்காய்னால் விளக்கேற்றி சக்கரவள்ளி கிழங்கு வந்து நெய்வேத்தியமாக படைச்சு வழிபட்டிருந்தாங்க. வாராகி தேவியை வழிபட வேண்டிய முக்கியமான நாள் அப்படின்னா அமாவாசை முடிந்த 5 நாளும் பௌர்ணமி முடிஞ்ச 5 நாளும் தான். அன்றைக்கி தான் பஞ்சமி திதி வரும். ஸோ வளப்பிறை தேய்பிறை பஞ்சமியில் வாராகி அம்மனை வழிபட்டோன்னா நம்ம நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறுங்கிறது ஒரு ஐதீகம். இந்த கோவிலுக்குள்ளே போனவுடனே நிறைய அம்மன் சிலைகளை நான் பார்த்தேன். இது வந்து முத்து மாரியம்மன் கோவிலுங்கிறதுனால நிறைய அம்மன் சிலைகள் வச்சுருந்தாங்க. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன்றுனா ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு அம்மனும் பார்க்க ரொம்பவே தெய்வீகமாக இருந்தது. இந்த கோவிலில் அம்மன் பிரகாரத்தை தவிர விநாயகர், முருகர், பெருமாள்னு எல்லா பிரகாரமும் இருந்தது. நான் ஒவ்வொன்றா தரிசனம் பண்ணிட்டே போனேன். கோவில் சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இதோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கோவிலோட பூஜாரியும் நான் மீட் பண்ணேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது முத்து மாரியம்மன் கோயிலாக தான் இருந்தது. வாராகி அம்மன் வந்தக்கப்புறம்தான் இந்த கோயிலில் நிறைய ஜனங்களுக்கு இந்த கோயில் இருக்கிறதே தெரிய வந்தது. வாராகி அம்மனுக்கு மிளகு வடை, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம், சுண்டல், சுக்கு சேர்த்த பானகம்லாம் போட்டு நம்ம சாமியை வழிபடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கோயிலோட உட்புற தோற்றம் பாருங்கள். எவ்வளோ அழகாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. நான் வந்து முத்து மாரியம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வெற்றிக்கு உரிய தெய்வமான வாராகி அம்மனை தான் தரிசனம் பண்ண போகிறோம். ரொம்ப ஆவலாக அம்மனை பார்க்க நான் வந்து போனேன். அம்மாவை அன்னைக்கு மீனாட்சி உருவத்தில் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்து என்னையும் மீறி மெய் செலுத்து போனேன். ஓம் ஷாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயி தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாதுன்னு இந்த வாராகி அம்மனோட காயத்ரி நம்ம சொல்லி வேண்டினா நம்ம கஷ்டங்களெல்லாம் நீங்கி நம்மளுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த வாராகி. ஸோ எல்லாரும் அம்பாவை போய் தரிசித்து அவரோட அனுகிரகத்தை பெறுவோம். பெங்களூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாராகி அம்மன் கோவிலுக்கு போய் அம்பாலோட அனுகிரகத்தை பெறுங்க. பெங்களூருக்கு வரவங்களும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோயில் ஃபுல்லாகவும் அமைதியும் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டுமே கிடச்சிதுன்னு தான் சொல்லணும். இந்த வாராகி அம்மன் கோயிலில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணணுன்னா பஞ்சமி திதி தான் ரொம்ப உகந்த திதி. அன்றைக்கி போய் நீங்கள் வாராகி அம்மனை வழிபட்டால் நீங்கள் வேண்டியதெல்லாம் கிடைக்குங்கிறது அதீத நம்பிக்கை. ஸோ எல்லாருக்கும் இந்த டெம்பிள் பிளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா பிளாக்ஸ் என்னோட பிளேலிஸ்டில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் அவுட்டர் வியூ ஆஃப் த டெம்பிள். எல்லாருக்கும் இந்த வாராகி அம்மனோட டெம்பிள் பிளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
என்னோட சேனலில் ஷார்ட்ஸில் வாராகி அம்மனோட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். போய் எல்லாரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வாராகி அம்மன் டெம்பிள் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களெல்லாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.